இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் எப்போ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தையை திருப்ப திருப்ப பார்ப்பீங்க, அதுதான் காசா ஸ்ட்ரிப்பு. இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறது அப்படின்னாலே இந்த காசா ஸ்ட்ரிப்லேருந்து தான் பண்ணுவாங்க. என்னதான் பாலஸ்தீனியர்கள் இந்த வெஸ்ட் பேங்க்லேயுமே இருக்கிறாங்க அப்படின்னா கூட வெஸ்ட் பேங்க்லேருந்து என்றைக்குமே இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தப்படாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இஸ்ரேலுக்கும் அரபியர்களுக்கும் இடையில நடந்த போரோட வரலாறை நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்போ தான் எதனால் காசா ஸ்ட்ரிப்லேருந்து மட்டும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, 1917 பிரிட்டன் கவர்மெண்ட் யூதர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே அவங்களுக்குன்னு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தனி நாட்டை 1948 உருவாக்கி கொடுத்துட்றாங்க. ஆனாலும் அந்த இஸ்ரேலுங்கிற நாடு பிரிட்டன் கவர்மெண்ட் கீழே தான் இருந்துச்சு. இதுக்கு காரணம், நம்ம போன வீடியோவிலே சொன்ன மாதிரி முதல் உலகப் போர் முடிஞ்சதையுமே யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் சண்டை வந்துடும். அதனால் தனி நாடை உருவாக்காம பிரிட்டன் தான் இந்த பகுதிகளை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அந்த கண்ட்ரோலுங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும், அதாவது 1948 இஸ்ரேலை உருவாக்குற வரைக்கும் தொடர்ந்தது. இஸ்ரேல் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுங்கிற வரலாறை ரொம்பவே டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அரபியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுங்கிற நாடு உருவாக்கப்பட்டதே பிடிக்கல. ஸோ அதனால் எப்படா இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எஜிப்ட், ஜார்டன் சொல்லி இந்த மூன்று நாடுகளும் தயார் நிலையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க போர் தொடுக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டனுக்கு கீழே இது வருது, இந்த சமயத்தில் போய் இஸ்ரேல் அட்டாக் பண்ணால் அது பிரிட்டன் கவர்மெண்ட் அட்டாக் பண்ண மாதிரி. ஸோ பிரிட்டன் அன்றைக்கெல்லாம் வந்து பெரிய வல்லர்ஸ் இல்லையா. ஸோ அதனால் இந்த மூன்று நாடுகளும் எப்போ பிரிட்டன் இஸ்ரேலை விட்டு வெளியே போகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பிரிட்டன் கவர்மெண்ட்டும் இஸ்ரேலை சுதந்திர நாடாக அறிவிச்சிட்டு வெளியே போனாங்க. வெளியே போனதையுமே இந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேல் மேலே போர் தொடுக்கிறாங்க. இந்த போர் ஆரம்பிக்கும் போது பாலஸ்தீனியர்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த பகுதிகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காசா ஸ்ட்ரிப்பு. ஏன் அதை ஸ்ட்ரிப்புன்னு சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஸோ இந்த காசா ஸ்ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் ஸ்ட்ரிப், வெஸ்டர்ன் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்க், அடுத்ததாக ஏக்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதி. இந்த மூணுமே பாலஸ்தீனியர்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த மூன்றுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடாக உருவாக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த நாடுகள் போர் தொடுத்ததும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த போர் நடக்குது. போரோட முடிவில் எஜிப்ட் அரசாங்கம் இந்த காசா ஸ்ட்ரிப்பினுடைய வெஸ்டர்ன் ஸ்ட்ரிப்பை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜார்டன் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்கை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுறாங்க. இஸ்ரேல் இந்த ஏக்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலப்பகுதியையும் கூடவே இந்த காசா ஸ்ட்ரிப்பில் இருந்த ஈஸ்டர்ன் ஸ்ட்ரிப்பையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இஸ்ரேல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த போரில் ஈடுபட்ட நான்கு நாடுகளுக்குமே, அதாவது எஜிப்ட், ஜார்டன், இஸ்ரேல், சிரியா, இவங்க யாருக்குமே எந்த ஒரு இழப்புமே இல்லை. அதாவது இவங்க யாரும் நிலப்பகுதியை இழக்கவே இல்லை. ஸோ இங்கே இழப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்களுக்கு தான். இதுக்கு காரணம், பாலஸ்தீனிய நிலப்பகுதியான எக்ரேவை இஸ்ரேல் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதை அதுக்கப்புறம் இஸ்ரேல் திருப்பி கொடுக்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் கூட இணைச்சிட்டாங்க. இதனால தான் இந்த போரில் இஸ்ரேல் வெற்றி பெற்றதாக கருதப்படுது. காரணம், ஆக்சுவலாக போர் தொடுக்கப்பட்டதே பாலஸ்தீனியர்களுக்கு தான் இல்லையா, அவங்களுடைய நிலப்பகுதியை இழந்துட்டாங்க அப்படிங்கும் போதே அது இஸ்ரேலுக்கு ஒரு வெற்றியாக மாறிடும் இல்லையா. ஸோ அந்த லாஜிக் தான். இந்த போர் 1949 ஒரு அமைதி உடன்படிக்கையோட முடிவுக்கு வந்தது. அந்த உடன்படிக்கை போட்ட பிறகு அடுத்த ஒரு 6-7 பாலஸ்தீனுக்குன்னு சொல்லி வழங்கப்பட்ட நிலப்பகுதிகள் மொத்தத்தையும் மற்ற நாடுகள் கட்டுப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு எஜிப்ட் வந்து காசா வெஸ்டர்ன் ஸ்ட்ரிப்பை பிடிச்சாங்க இல்லையா, அதை அவங்களே வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜார்டன் பார்த்தீங்கன்னா அவங்க கேப்சர் பண்ண வெஸ்ட் பேங்கை அவங்களே கட்டுப்படுத்துகிறாங்க. இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்போட ஈஸ்டர்ன் ஸ்ட்ரிப்பையும் அதே மாதிரி ஏக்ரே அப்படிங்கிற நிலப்பகுதியும் அவங்க கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி பாலஸ்தீங்கிற ஒரு நிலப்பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஆனாலும் 1956 பார்த்தீங்கன்னா எஜிப்ட் மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. எஜிப்டை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை தோக்கடிக்கணும். அதனால எஜிப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல் கூட நேரடியாக இராணுவ ரீதியாக மோதுறதுக்கு பதிலாக பொருளாதார ரீதியாக தாக்குதலை தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலினுடைய முக்கிய வர்த்தக பாதையான கல்ஃப் ஆஃப் அக்பா, கல்ஃப் ஆஃப் அக்பாவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய கப்பல்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்தியா கூட இந்த மாதிரி மற்ற கிழக்காசிய நாடுகள் கூட வர்த்தகம் பண்ணுறதுக்கு இந்த கல்ஃப் ஆஃப் அக்பா வழியாக தான் கப்பல்களை இஸ்ரேல் அனுப்புவாங்க. ஸோ இது போயிட்டு நேரு செங்கடலில் கலக்கும். இந்த செங்கடலும் கல்ஃப் ஆஃப் அக்பாவும் சந்திக்கக்கூடிய இடம் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் திரான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் டிரான் அப்படிங்கிறது ஒரு குறுகிய பகுதி, அதனால அதை ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எஜிப்டோட கண்ட்ரோல்லையும் சவுதி அரேபியாவோட கண்ட்ரோல்லையும் இருந்தது. ஸோ இந்த குறுகிய பகுதியை மட்டும் எஜிப்ட் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு கப்பலுமே செங்கடலை வந்து அடைய முடியாது. செங்கடலுக்கு வரலைனாலே வர்த்தகம் பண்ணுறது கஷ்டம் இல்லையா கிழக்காசிய நாடுகள் கூட. ஸோ அதனால் இந்த வழியை பிளாக் பண்ணுறாங்க. என்னதான் இந்த வழியை பிளாக் பண்ணிட்டாலுமே கூட இஸ்ரேலுக்கு இன்னொரு வழியும் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூயஸ் கெனல் வழியாக சுற்றிக்கிட்டு வர்றது. அப்படி சூயஸ் கெனல் வழியாக வந்தாலும் இந்த செங்கடலை அடைய முடியும். ஆனால் இங்கே தான் இன்னொரு பிரச்சனை. இந்த சூயஸ் கெனல் பார்த்தீங்கன்னா எஜிப்டினுடைய நிலப்பகுதியில் தான் இருக்குது. ஆக்சுவலாக எஜிப்டோட நிலப்பகுதியை வெட்டி தான் இந்த சூயஸ் கெனாலே உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த 1956 வரைக்கும் இந்த சூயஸ் கெனாலுங்கிறது ஒரு உலக நாடுகளுக்கு பொதுவான சொத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எஜிப்டுக்கு சொந்தமானது கிடையாது. ஸோ எஜிப்டு அரசாங்கம் உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா சூயஸ் கெனால் இனிமேல் எஜிப்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதாவது இனிமேல் இந்த வழியாக வரக்கூடிய கப்பல்களை எஜிப்ட் நினச்சா தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுது. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக தான் பண்ணப்பட்டது. ஆனால் இது பிரிட்டனையும் ஃப்ரான்ஸையும் கோபமடைய வைக்குது. அதுக்கு காரணம் பிரிட்டன் பிரான்ஸ் இந்த ரெண்டு நாடுகளுமே இந்தியா கூட இந்த மாதிரி கிழக்காசிய நாடுகள் கூட வர்த்தகம் பண்ணுறதுக்கு சூயஸ் கெனால் வழியாக தான் வருவாங்க. அதை விட முக்கியமாக இந்த சூயஸ் கெனால் என்னதான் எஜிப்ட் நிலப்பகுதியில் வெட்டப்பட்டிருந்தாலும் அதை வெட்டினது என்னமோ ஒரு பிரெஞ்சு கம்பெனி தான். ஸோ பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் அவங்களுடைய லாபத்துக்காக தான் இதை வெட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ அது எஜிப்ட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு பிரிட்டன் ஃப்ரான்ஸையுமே கூட அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு வாய்ப்புண்டு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் கூட சேர்ந்துக்கிட்டு பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இந்த மூன்று நாடுகளுமே எஜிப்டு மேலே ஒரு போரை ஆரம்பிக்கிறாங்க. அந்த போரினுடைய விளைவாக சினாய் பெனின்சுலான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை இஸ்ரேல் வந்து கைப்பற்றிடுறாங்க. ஸோ இந்த சினாய் பெனின்சுலாவை பிடிச்சிட்டா சூயஸ் கெனாலினுடைய ஒரு சைடு அப்படிங்கிறது இந்த மூன்று நாடுகளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். இன்னொரு சைடு எஜிப்டுக்கிட்ட இருக்கும். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லையா, எஜிப்ட் பிளாக் பண்ணும்போது இவங்களும் போயிட்டு சண்டை போடலாம் எஜிப்ட் கூட. அந்த ஒரு மோட்டோவில் சினாய் பெனின்சுலாவை கேப்சர் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் குறுக்க வர்றாங்க. ஸோ எதுக்காக வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பக்கம் எஜிப்ட் இருக்குது, இன்னொரு பக்கம் இஸ்ரேலினுடைய கூட்டுப்படைகள் அதாவது பிரிட்டன் ஃப்ரான்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இந்த சூயஸ் கெனல் வழியாக வரக்கூடிய வர்த்தக கப்பல்களை தடுத்து நிறுத்த ஆரம்பித்தாங்கன்னா உலக நாடுகளுடைய வர்த்தகம்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். இதில் அமெரிக்காவும் அடக்கம். ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்துகிறாங்க. அதன் விளைவாக எஜிப்ட் கவர்மெண்ட் இனிமேல் நான் இந்த சூயஸ் கெனாலை பிளாக்கே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக இஸ்ரேல் பிரிட்டனினுடைய கூட்டுப்படைகள் அதாவது அவங்க கூட்டணி இருக்குது இல்லையா, அவங்க வந்து சினாய் பெனின்சுலாவை மறுபடியும் எஜிப்டுக்கே கொடுத்துட்டு இஸ்ரேலுக்கே பின்வாங்கிடுறாங்க. ஸோ இந்த போரோட முடிவுலையுமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெருசாக எந்த லாபமுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 11 எல்லாமே அமைதியாக இருக்குது. 1967 மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது. எஜிப்டும் ஜார்டனும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக ரெண்டு நாடுகளும் சேர்ந்து செயல்படுறது அப்படின்னு சொல்லி. இந்த ஒப்பந்தத்தின்படி எஜிப்டும் ஜார்டனும் சேர்ந்து இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை நடத்தலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அதற்காக எஜிப்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 படை வீரர்களை சினாய் பெனின்சுலாவில் கொண்டு வந்து குவிக்கிறாங்க. ஸோ இந்த சினாய் பெனின்சுலாவில் இஸ்ரேல் பார்டர் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல படைகள் குவிக்கப்பட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் ஜார்டனும் படைகளை எடுத்துகிட்டு வந்து குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா எஜிப்டினுடைய ஏர்ஃபோர்ஸ் மேலே நடத்தப்படுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஜிப்டோட ஏர்ஃபோர்ஸே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாக் இஸ்ரேல் பண்ணும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எஜிப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். ஸோ எஜிப்டை வீழ்த்தினதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு சிரியா மற்றும் ஜார்டன் இந்த ரெண்டு நாடுகளையுமே இஸ்ரேல் வந்து வீழ்த்துறாங்க. கிட்டத்தட்ட வெறும் 6 இந்த போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஸோ இந்த 6 போர் முடிவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சிரியா கிட்ட இருந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிற பகுதியை கேப்சர் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜார்டன் கட்டுப்பாட்டில் இருந்த வெஸ்ட் பேங்கையும் முழுசாக கைப்பற்றிடுறாங்க. அதே மாதிரி காசா ஸ்ட்ரிப்பில் வெஸ்டர்ன் ஸ்ட்ரிப்பு மட்டும் எஜிப்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு இல்லையா, அந்த வெஸ்டர்ன் ஸ்ட்ரிப்பையும் சேர்த்து மொத்தமாக சினாய் பெனின்சுலா வரைக்கும் எல்லாத்தையுமே இஸ்ரேல் கவர்மெண்ட் கேப்சர் பண்ணிடுது. இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த ரெண்டு போர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா எஜிப்டுக்கோ ஜார்டனுக்கோ எந்த இழப்புமே ஏற்பட்டிருக்காது. அவங்களுடைய நிலப்பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கும். ரெண்டாவது போரில் கூட எஜிப்டோட நிலப்பகுதியை திருப்பி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதில் ரெண்டு நாடுகளுக்குமே இழப்பு ஏற்பட்டதையும் இப்போ வந்து திருப்பி இழந்ததை பிடிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. 1973 எப்படி இஸ்ரேல் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படிங்கிறத எஜிப்ட் மேலே பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை எஜிப்டும் சிரியாவும் சேர்ந்து இஸ்ரேல் மேலே நடத்துகிறாங்க. இதைத்தான் நம்ம வந்து யோம் கிப்பூர் வார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்ப்ரைஸ் அட்டாக் நடத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஒரு புனித பண்டிகை அன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு அட்டாக் வரும்னு என்ன தான் இஸ்ரேல் எதிர்பார்க்கல அப்படின்னா கூட இந்த யோம் கிப்பூர் வாரோட முடிவில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கிறாங்க.
ஆனால் இந்த யோம் கிப்பூர் வாரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நேரடி மோதல் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலை வந்துடுது. ஸோ இதனால் அமெரிக்கா வந்து எங்கே ஒரு அணு ஆயுத போரா வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில், சரி நமக்குள்ள சண்டை வேணாம் எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லி அதற்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுது. அதன்படி ஒவ்வொரு நாடுகளாக இஸ்ரேல் கூட அமைதி ஒப்பந்தம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எஜிப்ட் பார்த்தீங்கன்னா 1979 இஸ்ரேல் கூட அமைதியாக போயிட்டு அந்த எஜிப்டினுடைய சினாய் பெனின்சுலாவை திருப்ப வாங்கிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிரியாவும் பார்த்தீங்கன்னா அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக கோலன் ஹைட்ஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் பகுதிகளெல்லாம் வந்து இஸ்ரேலே அவங்க கிட்ட வச்சுக்கிறாங்க. ஜார்டன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்கோட கண்ட்ரோலை இஸ்ரேல்கிட்டே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா பகுதியும் அவங்களுக்கு வந்துருச்சு இல்லையா, ஸோ இப்போது எஜிப்டோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த வெஸ்டர்ன் ஸ்ட்ரிப்பை காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லி தனியாக பாலஸ்தீனியர்களுக்கு கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்கையுமே பாலஸ்தீனியர்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை மட்டும் நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்குவோம், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டுடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட கண்ட்ரோல் தான். இதனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் மேலே அட்டாக் நடந்தாலும் காசா ஸ்ட்ரிப்பிலிருந்து மட்டும்தான் அட்டாக் நடக்கும். ஏன்னா அதுதான் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலஸ்தீனிய பகுதி. இந்த வெஸ்ட் பேங்க்கு இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இங்கிருந்து இஸ்ரேல் மேலே எந்த ஒரு அட்டாக்குமே பெருசாக நடக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இஸ்ரேலுக்கும் அரபியர்களுக்கும் நடந்த போரினுடைய ஒரு டீட்டெயில்டான வரலாறு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவையும் பார்ட் ஒன்னையும் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.